வணக்கம். பெயிண்டிங் பணிகளை துவக்கும் முன் கவனிக்க வேண்டிய அடிப்படை விஷயங்களை பற்றி இன்றைய பதிவில் பார்ப்போம். புதிய கட்டிடத்தில் பெயிண்டிங் பணிகளை துவக்குவதற்கும் பழைய கட்டிடத்தில் பெயிண்டிங் பணிகளை மேற்கொள்வதற்கும் பல வேறுபாடுகள் உண்டு. புதிய கட்டடம் என்றால் சுவரின் மேற்புறத்தை சரிபார்க்க வேண்டும். அதில் பூச்சு வேலை சரியாக முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். பூச்சு வேலை குறைபாடுகள் ஏதும் உள்ளதா என்று பார்க்க வேண்டும். சுவரில் பற்றி பார்த்தல் என்பதே இதன் போன்ற குறைபாடுகளை சரி செய்ய தேவைப்படும். அதே நேரத்தில் புதிய கட்டடமானாலும் பழைய கட்டடமானாலும் அதில் பெயிண்டிங் அடிப்பதற்கு முன் வழக்கத்துக்கு மாறாக சில பிரச்சனைகள் ஏற்படுவது உண்டு. புதிய கட்டிடத்தில் கட்டுமான பணிக்காக கொண்டு வரப்பட்ட இயந்திரங்களை பயன்படுத்திய ஊழியர்கள் எண்ணெய் கரை அல்லது கிரீஸ் போன்றவற்றை கவனமாக சுவரில் பூசியிருக்கலாம். வேண்டுமென்றே செய்வார் என்று இல்லாவிட்டாலும் கவனக்குறைவால் இதுபோன்ற தவறுகள் நடப்பது இயற்கையே. இத்தகைய கரைகளை முறையாக பார்த்து சரி செய்த பின்தான் பெயிண்டிங் பணிகளை துவக்க வேண்டும். இதில் அலட்சியமாக இருந்தால் பணிகள் முடிந்த நிலையில் சுவரில் கரைப்பட்ட இடத்தில் மட்டும் வண்ணம் வேறுபட்டு காட்சியளிக்கும். இது கட்டிடத்தின் ஒட்டுமொத்த அழகுக்கும் கேடாக மாறிவிட வாய்ப்புண்டு. பழைய கட்டிடங்களில் இத்தகைய பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளன. குறிப்பாக பயன்பாட்டு நிலையில் வீட்டில் சில சுவர்கள் எண்ணெய் கரைக்கு ஆளாவது இயல்புதான். இத்தகைய பகுதிகளில் எப்படி சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வது என்று யோசித்து செயல்பட வேண்டும். எண்ணெய் கரை பிசுபிசுப்பு இருக்கும் சுவர்களை ட்ரைசோடியம் பாஸ்பேட் போன்ற பொருட்களை பயன்படுத்தி கழுவி சுத்தப்படுத்த வேண்டும். துணி துவைப்பதற்கு பயன்படுத்தப்படும் டிட்டர்ஜென்ட் போன்ற தன்மையுள்ள இப்பொருட்கள் சுவரில் எண்ணெய் பிசுபிசுப்பை முழுமையாக அகற்றிவிடும். இவ்வாறு முறையாக சுத்தம் செய்த பின் சுவர்களில் பெயிண்டிங் அடிக்கும் பணிகளை மேற்கொண்டால் வெளிப்புற தோற்றத்தில் எவ்வித குறைபாடும் இருக்காது. இது ஒரு சாதாரண விஷயம்தான் என்றாலும் முறையாக அணுகாவிட்டால் பாதிப்பு பெரிதாகும் என்கின்றனர் பெயிண்டிங் துறையில் சிறப்பு பணியாளர்கள். தங்கள் நேரத்தை செலவிட்டு இக்காணொலியை கண்டமைக்கு மகிழ்ச்சி. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.